Hello friends, Corel Draw la visiting card pandradhilla vandu idu vandu rendavathu part mudha part la vandu nama indha design la paathom laya ipo na net la irundha icons qr code idala na eduthu vechiten ipo idala enga enga vekkanumo nama correct ah arrange panni align panni kadaisila indha mari maathuvom ipo idu indha icon vandu inge vechiruvom. QR code வந்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல இப்படி வருது இல்லையா? இது நீங்க என்ன பண்ணுங்க பவர் கிளிப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் இத பவர் கிளிப்ல போடல. இது என்னால நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். போய் இந்த இடத்துல வந்து நேம் என் பேர் கொடுத்துறேன். நல்ல போல்டான ஒரு ஃபாண்டா வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 9 இல்ல 10 ஃபாண்ட் சைஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஜவகர் பி ஓகே. இது ஓகே. இப்போ அடுத்து கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரான்ச் மேனேஜர்னு போட்டிருக்கு. இப்போ இங்கே என்ன வரும்னா கிராஃபிக் டிசைனர் ஓகே. நான் ஒரு கிரேஷ் கலர் பண்ணுறேன். அவங்க ப்ளூ அண்ட் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேஷ் கலர் ஓகே. அவங்க பண்ண மாதிரியே பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போது இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூ கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு ஓகே. இப்போ அடுத்து ஃபோன். நான் ஃபோனுக்கு இந்த மாதிரி ஐக்கான யூஸ் பண்ணியிருக்கேன். இது தான் மாடலாக இருக்கும் கொஞ்சம் ஃபோன் ப்ளஸ் 9 1 8 4 3 8 4 3 ஜப்ஸ் ஓகே. இதுக்கு நம்ம வேறு ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கேலிபிரி கேலிபிரி கூட போல்டை கூட எடுத்துக்கலாம். போல்டு எடுத்துட்டு இட்டாலிக்காக மாற்றிட்டீங்க. ஐக்கான்லாம் சின்னதாக்கிடும். அடுத்து வந்து ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் இந்த ஐக்கான் வேணாம் எனக்கு. இது ஓகே. ஸோ நான் யூஸ் பண்ணுறேன் ஓகே. இப்போ ஃபேஸ்புக் வந்து வெப்சைட் வைக்க இடம் இல்லை பார்த்தீங்களா.
முன்னாடி பக்கம் இருக்க கார்டு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவுட்லைன் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் கார்டு ரெடி. இப்போ இன்னும் கூட இதை ஃபான் சைஸ்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம், ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி தெரியுது. ஒரு 8 இல்லை 7.5 கூட ஓகே. 7.5 அதேமாதிரி ஐகான்ஸையும் கொஞ்சம் சின்னதாக்கிடுங்க. ஏன்னா 7.5 தகுந்த மாதிரி ஐகான்ஸோட சைஸும் மாற்றணும் இல்லையா? ஓகே, இது ஒரு 8 இருக்கட்டும். வெப்சைட் அலைன் பண்ணுறேன். அலைன்மெண்ட்லாம் நீங்கள் பேசிக் தெரிஞ்சிருந்துச்சுனாலும் தெரியும். மோஸ்ட்லி வந்து பேசிக் கற்றுக்கிட்டவங்களுக்கு வந்து அலைன்மெண்ட்லாம் தெரியும், ஷார்ட் கட்ஸ்லாம் எல்லாம் தெரியும். ஸோ அதாவது நான் சொல்லணும்ன்ற அவசியம் தான். இந்த டியூட்டோரியல் பார்க்குறவங்க பேசிக் பார்த்துட்டு பாருங்கள். நான் அலைன் பண்ணுறது ஷார்ட் கட் ஸ்கில்லாம் நான் சொல்லிட்டு மாட்டேன், அப்புறம் உங்களுக்கு தெரியாது. ஓகே, சூப்பர். இப்போ இதே இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு எனக்கு தேவையில்லாதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் பின்னாடி பக்கத்தில் இல்லவே இல்லை, பார்த்துக்கலாம். பேக் சைடில் வந்து அவங்க அந்த டிசைன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இப்போது நமக்கு பவர் கிளிப்பில் போக உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போது மேலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் இதை காப்பி எடு பண்ணி ஃப்ளிப் பண்ணுங்கள். ஃப்ளிப் பண்ணி இந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. ஃப்ளிப் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இப்போ ப்ளூ இருக்குல்ல, இப்போ இதே இன்னொரு காப்பி எடுங்க, ஃப்ளிப் பண்ணுங்கள். ஃப்ளிப் பண்ணிவிட்டு மேலே வை, மேலே வச்சுங்க. அதை பண்ணிடுங்க. இதை லேயர் டவுன் பண்ணி விட்டுருங்க. பேக் சைட் காப்பி பண்ணிச்சு. இப்போ இங்கே வந்து ஏதாவது ஜாவகர் இல்லை கம்பெனியோட லோகோ இருக்கும். லோகோ தான் மோஸ்ட்லி பின் பே வைக்கணும். இப்போ எனக்கு லோகோ இல்லாதனால நான் சும்மா ஒரு ஃபாண்ட் மட்டும் வைக்கிறேன். ப்ளூ கலர் பாதி ப்ளூ பாதி பிளாக். இது ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணுற ஒரு டியூட்டோரியல். ஓகே, இப்போ முடிஞ்சு. இவ்வளோ கூட வந்து சின்னதாக்கிடலாம் நினைக்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்கு. ஓகே ஓகே, இப்போ இந்த இமேஜ் தேவையில்ல. இப்போ டெஸ்டிங் கார்டு முடிஞ்சு. எல்லாத்தையும் பவர் கிளிப்பில் போடுங்க. ஐகான்ஸ்லாம் ஃபுல்லாக பவர் கிளிப்பில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெக்ஸ்ட்டு வெளியே இருக்கட்டும். டெக்ஸ்ட்டு வெளியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஜி கொடுத்தா குரூப் ஆயிரும். ஓகே,
ஓகே விஸ்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டியூட்டோரியலில் வந்து இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணி காட்டுன இமேஜை வந்து நான் காட்டுறேன். ஃபோட்டோஷாப்பில் போய் இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.